NCERT textbook la irundhu example 6.2 sum electromagnetic induction topic la paakalam. A square loop of size 10 cm and resistance 0.5 ohm is placed vertically in the east west plane. A uniform magnetic field of 0.1 tesla is set up across the plane in the northeast direction. The magnetic field is decreased to 0 in 0.7 second at a steady rate. Determine the magnitudes of induced EMF and the current during this time interval. So, if we have a plane, a coil, this is a square loop coil. This is the plane in the east direction. This area is in the north direction. Area on the north direction la irukku na assume nikkalam appo idu dhaan east direction plane on the east direction la irukku ipo vandu namakku inda field on the north east direction la irukkuradha solittam field magnetic field appo north east direction la the magnetic field makes angle with area vandu evlo varum 45 degree varum appdi nam eduthiralam okay la so idu purinjiruchu ipo flux ku enna formula pathina b into a into cos theta abindradha formula flux ku final flux evlo solirukanga pathina field is decreased to 0 nu solittanga சரிங்களா டைம் டேக்கன் டு டிகிரி 0 வந்து 0.7 செகண்ட் சொல்லிருக்காங்க பா அப்படினா வந்து ஃபைனல் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம 0 னு போட்டுட்டு இனிஷியல் ஃப்ளக்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா b into a into cos theta னு போட்டுக்கணும் cos 45 b வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.1 னு கொடுத்திருக்காங்க ஏரியா வந்து 10 சென்டிமீட்டர் சைடு கொடுத்திருக்காங்க அப்ப 10 சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினா என்ன வரும்னா 10 பவர் மைனஸ் 1 வந்துரும் அது ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க cos theta வந்து 1 by root 2 இந்த 10 இந்த பாயிண்ட் 1 வந்து 10 பவர் மைனஸ் 1 எடுத்துட்டா அப்போ 10 பவர் மைனஸ் 1 இது ஒரு 10 பவர் மைனஸ் 2 10 பவர் மைனஸ் 3 பை ரூட் 2 வருது ஓகேங்களா இதுதான் இனிஷியல் ஃப்ளக்ஸ்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸ் வந்து இனிஷியல் ஃப்ளக்ஸ் இந்த இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு ஃபைனல் ஃப்ளக்ஸ் 0 தெரியும் EMF இன்டியூஸ்டு EMF க்கு என்ன ஃபார்முலா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அதாவது ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் பை டைம் போட்டுக்கலாம் நமக்கு மேக்னிடியூட் மட்டும் வேணும்ன்றதுனால மாடுலஸ்ல போட்டுருக்காங்க அப்போ வந்து ஃபைனல் ஃப்ளக்ஸ் 0 னு போட்டு இனிஷியல் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு இந்த இனிஷியல் ஃப்ளக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 10 பவர் மைனஸ் 3 டிவைட் பை ரூட் 2 னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இப்போ இந்த இஎம்எஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை டைம் டேக்கன் போனோம் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்து 10 பவர் மைனஸ் 3 பை ரூட் 2 தெரியும் 10 பவர் மைனஸ் 3 பை ரூட் 2 போட்டு பை டைம் 0.7 போட்டாச்சு அப்படின்னா இஎம்எஃப் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 3 டிவைட் பை ரூட் 2 இன்டு 0.7 இருக்குது இதை நியூ ரூட் 2 ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிங்க அப்படி பண்ணால் இந்த ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூனு வந்துருமா இந்த ரூட் 1.4 வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே 10 பவர் மைனஸ் 3 டிவைட் பை பை 2 வருது இன்ட்டு 0.7 இந்த ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூனு வச்சுச்சு இந்த 1.4 டூ கேன்சல் பண்ணால் 0.7 கேன்சல் பண்ணியாச்சு அப்போ என்ன வருதுன்னா நமக்கு 1 மில்லிமீட்டர் 10 பவர் மைனஸ் 3 ஒரு 10 பவர் மைனஸ் 3 வோல்ட்னு கிடைக்கிது அது 1 மில்லி வோல்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா இப்போ கரண்ட் வேணும் கரண்ட்டுக்கு என்ன ஃபார்மா இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ் தெரியும் ஓம்ஸ் லால இருந்து இஎம்எஃப் தான் நமக்கு 1 மில்லி வோல்ட்னு கிடச்சிருச்சு அதான் 10 பவர் மைனஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் 0.5 1 பை 2னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 மேலே போயிடும் ஸோ 2 மில்லி ஆம்பியர் அப்படின்னு கிடச்சிருது இங்கே வந்து இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தான் வருது அப்போ வந்து இங்கே எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தாலும் அந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகாது நம்ம அப்ளை பண்ணுற மேக்னெட் ஃபீல்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது அதனால தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அதனால எர்த் மேக்னெட் ஃபீல்டு இருந்தாலும் அது சேஞ்ச் ஆகாதனால எர்த் மேக்னெட் ஃபீல்டு சேஞ்ச் ஆகாதனால நமக்கு என்ன ஆகும் எர்த் மேக்னெட் ஃபீல்டுனால எந்த எஃபெக்டும் இருக்காதுன்னு எடுத்துக்கலாம்